ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்னைக்கு என்ன பார்க்க போனோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 kg க்ரோ பேக்ல இருக்கிற பிளான்ட் தான். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்றவங்க இந்த மாதிரி 5 kg பார்த்தீங்கன்னா நல்லா புஷியான பிளான்ட்டு நம்ம கிட்ட கிடைக்கும் பாருங்க. இது கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான கலரு, ஒரு லைட் கலரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 kg எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 பிளான்ட் வைக்கலாங்க. சரிங்களா, பிளான்ட் எப்படி இருக்குன்னு 1 by 1 காமிக்கிறேன். சரிங்களா, நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, என்னென்ன கலர் இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க லைட் கலரில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு மாதிரி இருக்குது, பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருன்னு சொல்லலாம். சரிங்களா, நம்ம ஃபோன்லேயே பாருங்கள், ஒரு மூணு லேயர் பெட்டல்ஸ் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பல ரொம்ப இங்கிலீஷ் கலர் மாதிரி லைட் கலரில் இருக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க. நான் என்ன பிளான் வீடியோவில் காமிக்கிறேன் அதே சேம் பிளான்ட்டு, சேம் இதே மாதிரி தாங்க இருக்கும். வேணுன்றவங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்காது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லை எங்களுக்கு நார்மல் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்கும் ப்ரைஸோடு, அதிலே பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரூட் பிளான்ட்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்ல இருக்குது. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க. இங்கே பாருங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரோஸாக தான் இருக்கும். ஆனால் ரோஸ் மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஷேட் ஆகிடுங்க. இங்கே பாருங்களா, மொட்டை இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம தலையில் வைக்கலன்னா கண்டிப்பாக வைக்கலாம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொட்டோடு இருக்குது. பிரான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg க்ரோ பேக்கில் தான் இருக்குது. எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு மிச்சுருவான அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருக்கிற பிளான்ட் தான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம். சரிங்களா, வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்குங்க ப்ரைஸோட. அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இங்கே ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸ் இருக்குது. இங்கே பாருங்க, ரெண்டு வரல எப்படி இருக்குது, அவ்வளோ இது சைஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குங்க. இதுக்கு மலர்ந்துருக்குதே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரே பார்க்க பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்களா, வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளான்ட் பக்கம் தான் இருக்குது. டக்குன்னு புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு ஒரு எல்லோ லைட் எல்லோ எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட் கலருன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்கும் ரோஸு. நல்லா பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இந்த டேவிட் ஆஸ்டின் ரோஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டேவிட் ஆஸ்டின் கிடையாது, அந்த டைப் தான் இருக்கும். ஆனால் மீடியமாக இருக்குங்க ரோஸ். ரொம்ப லைட் இங்கிலீஷ் கலரில் இருக்குது. நிறைய பூக்குங்க, நிறைய முட்டு எடுக்கும், நிறைய பூக்கும். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு லீஃபுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, ஒரு ஒரு லீஃபுக்கு நடுவுலையும் ஷூட்ஸ் வருது. இங்கே பாரு, நிறைய துளுப்பு வருது. கண்டிப்பாக இந்த பிளான்ட்லாம் மிஸ் பண்ணாத புக் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பும் ஒரு 5 பிளான்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். வேணுன்றவங்க இது வாங்கிக்கோங்க. அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாவும் ஒரு பிங்க்கும் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே பாருங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஒரு சக்கர மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா முக்கோண மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர் கலந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் பார்க்கவே பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு பார்டர் மாதிரி நல்லா டார்க் கலர்லேயும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர்லையும் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பூக்கும்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள், 5-6 மொட்டோடு இருக்குது. நிறைய பூக்கும். பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளான் தாங்க இருக்குது, வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தாங்க கொத்து பட்டனு, பிங்க்கு கொத்து பட்டனு, ஹார்ட்டின் ஷேப்பில் கிடச்சிருக்கு நம்மளுக்கிட்ட. இங்கே பாருங்களா, இது பார்த்தீங்கன்னா இது எங்கே ஹார்ட் ஷேப் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பெட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்படி தெரியுது இல்லைங்களா, இத்தாங்க ஹார்ட்டின் ஷேப்பு. இது பார்த்தீங்கன்னா நிறைய புஷியான பிளான்ட்டே இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், நல்லா புஷியாக நிறைய மொட்டோடையும் நிறைய பூவோடையும் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா அழகுக்கு பாட்டில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு கொத்து கொத்து அழகாக இருக்குது. இது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க 7 டேஸ். ஏன் 7 டேஸ் சொல்கிறேன்னா டெய்லியும் பூக்கக்கூடிய, டெய்லியுமே பூக்கும், நிறைய பூக்கும், நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க. டெய்லியும் பூ பறிக்கிறோன்றவங்க இந்த 7 டேஸ் ஒரே ஒரு பிளான்ட் வாங்கி வச்சாவே எங்களுக்கு போதும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு 14 இன்ச் பாட்லேயோ இல்லை வாட்டர் கேனோ இல்லை இந்த வாலி பக்கெட் அந்த மாதிரிலாம் மண்ணு போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி கொத்து கொத்தாக பூக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg க்ரோ பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூவோட இருக்குது. அப்படின்னா பாட்டில் பேக் பண்ணும்போது எவ்வளோ பூக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த எல்லோ 7 டேஸ் பிங்க்கு பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட்டே இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் அனுப்புகிறவங்க கண்டிப்பாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி காமிப்பேன். கண்டிப்பாக பிக்சர் மட்டும் கிளியராக எடுத்து அனுப்புங்க. அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, டார்க் வயலட்டும் லைட் வயலட் கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ரேரான கலருன்னு சொல்லலாம். சரிங்களா, அங்கே பாருங்களா,
ஒரு 5 kg க்ரோ பேக்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு மொட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃப்ளவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டார்க்னஸும் லைட்னஸும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டார்க்கா தெரியுது. மொட்டு பாருங்க எப்படி தெரியுது. பிளான்ட் இப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் அங்க பிளான்ட். இவ்வளவு புஷியான ஒரு 5 kg பிளான்ட்ல கண்டிப்பா யாருமே தர முடியாது. அவ்வளவு ஒரு புஷியா இருக்கு சரிங்களா. அங்க பாருங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு கலர். ரோஸ் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கலரு. கண்டிப்பாக இதெல்லாம் ரேர் கலரு, ரேர் வெரைட்டி. வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சரிங்களா. பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இதே பிளான்ட் தாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிலேட். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் சாண்டலும் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இது வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் மொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5 kg பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டோட இதாக இருக்குது. இதே மாதிரி ஷூட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய துளுப்பும் வந்திருக்குங்க. எல்லாருக்குமே நம்ம நர்சரி ஃபஸ்ட்டு வந்துருமே அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டிலேட் தான். அவ்வளோ ஒரு டார்க்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் இதை எடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு பிடிக்குங்க எல்லாருக்குமே. உங்களுக்கும் பிடிக்கும், வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோஸுங்க, நாட் ரோஸ்ன்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா பூக்குங்க, நிறைய பூக்கு. நம்ம நாட் ரோஸ் டைப் தான், நிறைய ஃப்ராக்ரன்ஸ் வரும்னா கண்டிப்பாக நிறைய ஃப்ராக்ரன்ஸும் வரும். இது பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் சரிங்களா. பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதனுடைய பிளான்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரோத் இங்கே எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய துளுப்பு எடுக்குது. இவ்வளோ துளுப்போட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது, அது ஒரு 4-5 மொட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும், நிறைய பூக்கும், ஒரு 10-15 பூ பூக்கும் கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கி பேக் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்கும். இந்த ஒயிட் நாட் ரோஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இப்போ இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ், இந்த பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ரோஸுக்கெல்லாம் ராணி பார்த்தீங்கன்னா இவங்க தான். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா. ஒரு குழந்தைங்க பிறந்த குழந்தை ஸ்கின்னை தொட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ நிறைய பூக்குது, கொத்து கொத்தாக பூக்கு. இங்கே பாருங்களேன் இந்த இந்த கொத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பூ இருக்குது. இதில் பாருங்கள் இந்த இதில் மொட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ 5 kg பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெடிமேடே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ளவரோட உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. எங்களுக்கு தெரியல பிளான்ட், ரோஸ் பிளான்ட் எங்களுக்கு பார்த்துக்க தெரியல எப்படி நிறைய கொத்து கொத்தாக பூக்கிறது வெரைட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் வாங்கி வச்சு சும்மா கட்டிங்ஸ் போட்டாவே போதும் நிறைய பூக்கும். ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎப் மட்டும் கொடுத்தாவே போதும். சாயில் மட்டும் ரெட் சாயில் அந்த மாதிரி அது ஹெல்த்தியான சாயிலில் வச்சிங்கனாவே போதும் நிறைய பூக்கும். நல்லா வாசனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், ஃபுல் பியூர் ஒயிட்டாக இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக பிங்க் கலரில் வருங்க சரிங்களா. இது இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான்ட் இருக்குது, நம்மளுக்கு வேணுன்றும் வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மேங்கோ எல்லோ. இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ கலரில் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகிட்டு வரும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும். நல்லா ஒரு கப் ஷேப்பில் இருக்குங்க ரோஸு, நிறைய பூக்குங்க, கொத்து கொத்தாக பூக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் பாருங்கள் இதில் எத்தனை மொட்டு இருக்குன்னு நீங்களே எண்ணி வேணா கூட வாங்கிக்கலாம். இதில் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் நிறைய பூக்கும், பெட்டல்ஸ் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகிடுங்க. ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஷேட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுடுங்க, ஒடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய துளுப்பு வரும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 இலை இந்த ஒட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 இலை இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வைக்காது, நல்லா வளர்ந்துட்டே போகும், பூ வைக்காது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கினீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்குங்க. இங்கே பாருங்கள் மேங்கோ இலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டோட கொத்து கொத்தாக மொட்டோட இருக்குது, வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களாம் அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டா கலரில் இருக்கும், ஃபேண்டா ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கலரில் இருக்கும் ரோஸ். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ரோஸாக தான் இருக்கும். இங்கே பாருங்களா இப்போ பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அதனுடைய பிளான்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு பிரான்ச்சஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பூ தான் பூக்கும், ஒரு ஒரு சிங்கிள் பூ தான் பூக்கும். இங்கே பாருங்களா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ பூக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஒரு பூ பூக்கும், பெரு பெருசாக இருக்கும். நல்லா ரோஸே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேல்ஸ் பண்ணுற ரோஸ் மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்கும், திக்காக இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் ஆனால் பெட்டல்ஸ் வந்து மலர்ந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா இது உதிரலை. நம்மளே கட் பண்ணி போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதிராது. வேணுன்றவங்க இந்த ஃபேண்டா ஆரஞ்சு ரொம்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ல இருக்குது ப்ரைஸு, வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரெட் ரோஸுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் ரெட் ரோஸ் டைப் தான் இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே பூ வந்தால் கூட அவ்வளோ ஒரு க்யூட்டாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் சக்கர மாதிரி இருக்குது, ரவுண்டாக
அவ்வளோ ஒரு க்யூட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஒரே ரோஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த ரெட்டு பொறுத்த வரைக்கும் க்யூட்டாக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி தாங்க இருக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிரான்ச்சஸோடு இருக்குது. மொட்டு பாருங்கள், இது தாங்க மொட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். இதில் எது பெட்டரான சூப்பரான பிளான்ட் இருக்கோ அதை தான் எடுத்து வச்சு உங்களுக்கு அனுப்ப போகிறேன். சரிங்களா, வேணுன்றவங்க இது அனுப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்பல்லே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பல் கலரில் இருக்குது. இது பாருங்களேன், இது பெட்டல்ஸ் ஃபுல்லாக மலர மலர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு வலி ஷார்ப்பாக ஆகிடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு நெருக்கமாக அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இது வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கலாம். இது ரேர், ரொம்ப ரேர் பிளான்ட்னு சொல்லலாம். நல்லா பார்த்தீங்கன்னா என் கையில் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம தலையில் வச்சுக்கலாம்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். ரொம்ப லைட் கலரில் இருக்கும். சரிங்களா, இது பாருங்கள் முட்டு பாருங்கள், நல்லா துளுப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு 5 kg பிளான்ட்டு. இந்த பிளான்ட் இப்போ எப்படி காமிக்கணும் அதே பிளான்ட்டை எடுத்து வச்சு அனுப்ப போகிறவங்களுக்கு. சரிங்களா, வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க லேகர் ஃப்ரண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் கலரில் இருக்கும். இது பாருங்கள் மொட்டு பாருங்கள், நிறைய மொட்டு எடுக்குன்னா நிறைய மொட்டு எடுக்கும். நம்ம தலையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வாசனை இருக்குங்க. பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 வரைக்குமே இருக்குது. நிறைய மொட்டோடையும் இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பூ பூக்கும். வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க பன்னீர் பட்டன் ரோஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும் பாருங்கள். பட்டன்ஸ் வெரைட்டி இது. நம்ம தலையில் வைக்கலாம்னா நம்ம தலையில் கூட பறிச்சு இந்த மாதிரி சின்னதாக இருக்குது, பறிச்சு கூட வச்சுக்கலாம். ஒரு சாஃப்டாக இருக்குது. பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய பூக்குமானு கேட்டிங்கன்னா நிறைய பூக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி புக் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நாட் ரோஸ் டைப் தான் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். மொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொட்டு மொட்டு அடுத்தடுத்து மொட்டு எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்களா, எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு பாருங்கள். ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து நல்லா துளுப்போடு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா வெல்வெட் மாதிரி, நல்லா வெல்வெட் துணி எப்படி ஷைனிங் அடிக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்களா ஒரு 6-inch பாட்டில் இருக்குங்க. எங்களுக்கு இது பொறுத்த வரைக்கும் பாட்டில் தான் இருக்குது. வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிளியராக கேட்காது. நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷனோடு நான் உங்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா, நான் வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க இதை புக் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.